தமிழக முதல்வரின் அபிஷியலாக ஒரே பையன்தான், மாநிலத்தை அவர் பிரிக்க மாட்டார். மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் பேட்டி. தமிழக முதல்வரின் அபிஷியலாக ஒரே பையன்தான், மாநிலத்தை அவர் பிரிக்க மாட்டார். தமிழகத்தை பிரிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் கருத்துதான் என மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது தெரிவித்துள்ளார். நாளைக்கு 11 மணிக்கு தலைநகர் வரார். காலையில் அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்லை, உங்கள் ஊருக்காரர் தான், இங்கே தான் தலைவர் அவர், இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பகுதி பங்காற்றிருக்காரு, பல்வேறு கல்வி நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காரு, பல்வேறு நண்பர்கள் உருவாக்கி மகனை எம்பி ஆக்கி நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அதனால் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா பண்ணுறது அவர். அதனால் அவரை போய் கேளுங்க, ஏங்க இப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு. நான் இப்போ தான் சொன்னேன், இப்போ தான் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவர் பூத்திலே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு. என்ன அப்புறம் நீங்கள் தொடர்பு இருக்குதுன்னு அவரை நான் எப்படி சொல்கிறேன்? ஒருவேளை அவர் ஆதரவு பண்ணி அவரும் எங்களை ஓட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், அந்த பூத் ஜெயிச்சதுக்காக தான் காரணமாக இருக்குமோ? என்ன சொல்லுங்கள், நீங்கள் நான் என்ன சொல்ல முடியுதுல்ல? எங்களோட தொடர்பு இருக்காருன்னு எங்களோட இல்லை. இதெல்லாம் அதாங்க, இதெல்லாம் வந்து இப்போலாம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பாங்க, திடீர் திடீர்னு செய்திகளை மாற்றுறதுக்கு, செய்திகளை மாற்றுறதுக்கான வழிவிலையை பார்ப்பாங்க. இப்போ ஒரே ஒரு கான்செப்ட், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நேரடி எங்களுடைய லட்சியம் என்னன்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்டுதல், தமிழக ஆட்சி பொறுப்பில் இருந்து திமுக வெளியேற்றப்பட வேண்டும். அது எல்லோருடைய நலனுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கிய லட்சியம் எங்களுக்கு. அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இடையில எதெல்லாம் வருது, அதுக்கு எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தர்றாங்க, தரட்டும், தந்த வாழ்த்து வர்றோம், வரவேற்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒருவேளை நேரு எங்களுக்கு ஆதரவு தருவதாக இருந்தாலும் வரவே இருக்கிறோம். என்ன, தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. சாரி, உங்களை மறுபடியும் திருப்பி கூப்பிட்டோம். நான் உங்களையெல்லாம் பார்க்கலங்கிறதா மெயின். எங்கள் தலைவர்கள் பார்த்துருப்பாங்க, ஒரு வித்தியாசமான ஆளை பார்க்கணும் நீங்கிறத. ஏன்னா என்னோடய நண்பர்கள் திருச்சி நண்பர்கள் நிறைய உண்டு, பிரஸ் நண்பர்கள், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. என்ன, ஆமாம், ஏன்னா அன்பில் வந்து இந்த பிரின்ஸ்னு ஒரு எம்எல்ஏ வரலாம், பிரின்ஸ் அவன் பேர் என்ன, முசிறி எம்எல்ஏ, அவன் எம்எல்ஏ வரக்கிற போது மேடையிலேயே பெரிய தகராறு. ஆமாம், அதில் ரொம்ப அன்பில் இருக்கார். அன்பில் வந்து இதில் பாலத்தில் முசிறி பாலம் வந்து வண்டி அந்த தகராறு ஆனவுடனே என்னை திரும்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கேருந்து வந்து அங்கே வண்டியில் நிறுத்தி கூப்பிட்டு வந்தேன். வந்து நேராக பத்திரிக்கை விஷயத்த உட்காந்தாங்க. அப்படி அந்த அளவுக்கெல்லாம் நட்பு உண்டு. ஆமாம், பிஜேபி கருத்தேன்னு வச்சுங்க, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்கள் ஊரில் யார் இருக்கா எனக்கு? ஏன், என்ன பிரிச்சா என்ன? 234 தொகுதி எம்எல்ஏ கூட ஒன்றா இருந்தால் முடியுமா? ஒரு 100 தொகுதி ஒன்று, 134 தொகுதி ஒன்று இருந்தான மாட்டார் முதலமைச்சர். ஏன்னா அவருக்கு அஃபிஷியலி அவர் பையன்தான். நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓடிக்கிட்டு இருக்கா? அதான் ஓடுது, ஓடிட்டு போட்டு பரவாயில்ல, தப்பு கிடையாது. நான் ஒன்றும் தப்பாக ஒன்று எனக்கு எனக்கிட்ட என்கிட்ட மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பார்த்தா அவர் மாட்டார். ஏன் மாட்டாருன்னா, அவருக்கு பையன் ஒருத்தர் தானே. நான் என்ன சொன்னேன், அபிஷியலாக ஒரு பையனா அவர், அவருடைய உடன்பிறப்புகளெல்லாம் அவருக்கு சொந்த பிள்ளை மாதிரி தானே. அதனால் சொல்லு என்ன.